ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க டியாஞ்சி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டியாஞ்சி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes இருக்கு. இந்த படத்தை ஜிங் ஃபெங் ஜியோ டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்சி சென், ஜியோ சென் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஊருக்குள்ளே ஒரு முக்கியமான புள்ளியோட பையன் காணாமல் போகிறான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் தேடுறாங்க. ஆனா அதையும் மீறி அந்த பையன் இறந்து போயிடுறான். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக 7 நாள் கெடு கொடுக்கிறாரு. ஆனா அதை தொடர்ந்து பல மரணங்கள் மர்மமாவே நடந்துகிட்டு வருது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்கும்போது சில பேர் சொல்றாங்க ஊருக்குள்ள பேய் இருக்கு, அதனாலதான் இப்படி ஆகுது அப்படின்ட்டு. அதையும் தாண்டி நம்ம ஹீரோ என்ன கண்டுபிடிச்சாரு, இவங்களெல்லாம் கொன்னது யாரு அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் டியாஞ்சி. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ ரொம்ப நீட்டாவே எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்தில் அடிச்சிருக்க எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. படத்துல இவங்க காட்டுற இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. கேரக்டர் ரைட்டிங் பெருசா எழுதாதனால யாரோடய நம்மளால மிங்கிலாக முடியல. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சொதப்பி தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. சுத்தமா சுவாரஸ்யமே இல்லை. இவங்க சினிமோட்டோகிராஃபிலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டல்லா இருக்கு. சுத்தமா ஒர்க் அவுட் ஆகலன்னே சொல்லலாம். அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் பிஜிஎம் எல்லாமே ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. ஓரளவு பாத்தீங்கன்னா பல சீன்ஸ் பிரிடிக்டபிளா லேகிங்காக தான் இருக்கு. யாருக்கெல்லாம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் பார்க்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ரூடியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.